வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மூணார் சுபீஸ் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான கேர மீன் பொரியல் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கேர மீனுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னதுன்னு பார்த்துருவோம். வத்தல் வந்து ஒரு 4 வத்தல், வத்தல் பொடி வந்து 2 ஸ்பூன் வத்தல் பொடி, உப்பு தேவையான அளவு, மிளகு பொடி வந்து 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, மஞ்சள் பொடி வந்து 1 சிட்டிகை, லெமன் வந்து 1 லெமனில் பாதி நமக்கு தேவைப்படும், அதனால் பாதி. நம்ம ஒரு மசாலா வந்து அரைச்சிருக்கோம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் அரிசி மாவு, அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் ரெண்டில் எந்த மாவு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை வந்து 1 கொத்து கருவேப்பிலை. எண்ணெய் வந்து பொரிக்க தேவையான அளவு. அதுபோல் தண்ணி வந்து கூடுதல் தேவைப்படாது, நம்ம தொளிச்சு தான் பொரிய போகிறோம், அதனால் வந்து தண்ணி வந்து 1/50 கிராம் போகும். கேர மீன் வந்து 1/2 கிலோ கேர மீன். இது வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். பொதுவாகவே கேர மீன் வந்து லேயர் லேயராக இருக்கும், நம்ம குழந்தைகளுக்கு வந்து பொரிச்சு கொடுக்க நல்லாயிருக்கும். டக்குன்னு பார்க்கையில சிக்கன் பீஸ் மணக்கே இருக்கும், ஆனால் உடம்புக்கு தீங்கு இல்லாத ஒரு பொருள் தான் நம்ம மீன் அப்படிங்கிறது. இதை வந்து இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வத்தல் பொடி, உப்பு, மிளகு பொடியும் 1 சிட்டிகை, மஞ்சள் பொடியும், அரிசி மாவு கரெக்டாக 2 இந்த ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணதே, 2 அளவு போட்டிருக்கேன். அரைச்ச மசாலா, லெமன், இப்போ நல்லா கலந்துக்கிறோம். கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்ல மசாலாலாம் தேய்ச்சி வச்சு லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளிச்சுக்கிறோம், கூடுதல் வேண்டாம். இப்போ நல்லா வந்து மசாலாலாம் பிரட்டிடுச்சு. இது வந்து கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ மீன் வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி இருக்கு. நம்ம இப்போ பொரிக்க தொடங்கிடலாம். ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், வச்சுட்டு எண்ணெய் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல ஷாலோ ஃப்ரை தான், அப்போ வந்து எண்ணெய் சூடாகும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு, இப்போ மீன் பீஸை வந்து உள்ளே போட்டுக்கிறோம். அழகாக வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ வந்து ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கு, ரெண்டாவது சைடு வந்து திருப்பி போடுறோம். அழகாக மீன், கேர மீன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எண்ணெய் குடிக்கவே இல்லை, நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து இந்த பாருங்கள் அப்படியே தான் இருக்குது, கூடுதல் எண்ணெய் குடிக்கவே இல்லை. அழகாக கேர மீன் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோம். சுவையான கேர மீன்
பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதங்க. தேங்க்யூ.